இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 452,979 மாணவர்கள் தோற்றினர். எமது பாக்கு சனி டிட்டர்ஜென்ட் பவுடர் போன்ற விற்பாளருக்கே சனி டாலி பாட்டிலிடம் இருந்தது. முதன் முறையாக 244,200 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதுடன் அதன் வீதம் 75.72 ஆகும். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் சித்தி அடைந்தோரின் வீதம் அதிகரித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிக்கின்றார். இம்முறை 13,309 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏசித்தியை பெற்றுள்ளனர். அதன் சதவீதம் 4.31 ஆகும். இது கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களின் சாதனையும் இவ்வருடத்தில் அதிகரித்துள்ளது. இது ஒரு சிறந்த அடைவு மட்டமாக உள்ளது. அனைத்து பாடங்களிலும் சித்தி பெறாத மாணவர்கள் 2.12 வீதமாக உள்ளனர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அந்த அளவு அதே வீதத்தில் உள்ளது. 2.12 வீதமான மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சித்தி அடையவில்லை. அகில இலங்கை ரீதியில் காலி சங்கமிதா மகளிர் கல்லூரியின் ஹிரோனி மல்ஷா குமாரதுங்க முதலாமிடத்தை பிடித்தார். நான் ஆரம்பம் முதல் இதற்காக கஷ்டப்பட்டேன். வரலாறு போன்ற பாடங்களை மனப்பாடம் செய்வது கடினம் என்பதால் சிறு குறிப்புகளாக குறிப்பெடுத்து தொடர்ச்சியாக அதனை பார்வையிட்டு வந்தேன். ஏனைய பாடங்களுக்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் டெஸ்ட் புத்தகத்தை பயன்படுத்தினேன். அதேபோன்று ஆசிரியர்கள் கற்பிக்கும் சந்தர்ப்பத்தில் நன்றாக கவனித்தேன். அவ்வாறான விடயங்களே எனது வெற்றிக்கு காரணமாக அமைந்தன. இம்முறை கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் 2 2 மாணவர்கள் பெற்றுள்ளனர். கொழும்பு 7 மியூசியஸ் கல்லூரியின் குலுனி மெட்சலாவும் குருநகல் மாலியதேவ மகளிர் கல்லூரியின் விமங்சா ஜயனத்தி ரத்னவீரவும் 2 பிடித்துள்ளனர். 4 3 மாணவர்கள் இம்முறை பெற்றுள்ளனர். கொழும்பு விசாகா கல்லூரி மாணவி ஷெஷானி ஜெயவர்தன, நுகைகொடை அனுலா வித்யாலயத்தின் மாணவி சமோதி பெரேரா மற்றும் காலி சங்கமிதா மகளிர் கல்லூரியின் மாணவி நந்துனி பமோதிதா ரணவக்கா ஆகியோர் 4 பிடித்துள்ளனர். முதலாம் இடத்தில் ஒருவரும், 2 2 பேரும், அதன்படி 4 மூவரும், 5-6 இடங்களில் 4 முதல் 10 இடம் பிடித்துள்ளனர். இதில் விசேடமாக ஒரு விடயத்தை நான் காண்கின்றேன். இதில் 9 மாணவிகளாக உள்ளனர். ஒரு மாணவன் மாத்திரமே இந்த 10 இடங்களுக்குள் வந்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காலி, கொழும்பு, குருநாகல், கம்பஹா, மாத்தரை பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களே இந்த பட்டியலில் உள்ளனர். இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின் மீளாய்வு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் 3 ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 முதல் அக்டோபர் 14 வரை மீள் பரிசீலனைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆன்லைன் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 14 வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து பரீட்சை பெறுபேறுகளை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்ட பெறுபேறு பத்திரம் கல்வி பொதுத்தராதர உயர்தர கற்றலுக்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான செல்லுபடியாகும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயன்பாட்டிற்கான சான்றிதழ்களுக்காக அக்டோபர் 1 முதல் ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க முடியும்.